ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வு குழு தலைவரான எம்எஸ் கே பிரசாத் மகேந்திர சிங் தோனியோட ஓய்வு குறித்து பேசியிருக்காரு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். சமீப காலமாகவே இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி மீது பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அவர் 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை இந்திய அணியில் இடம் பிடிப்பாரா, அதற்கு முன்னதாகவே ரிட்டையர் ஆகி விடுவாரா, அல்லது அதற்கு பிறகு அவர் தனது ஓய்வு முடிவை அறிவிப்பாரா என்று பல கேள்விகள் எழுகின்றனர். தற்போது இது குறித்து செய்தியாளர்கள் எம்எஸ் கே பிரசாத்திடம் கேள்வி கேட்ட பொழுது அவர், நாங்கள் இதுவரை அது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை, ஆலோசனையும் தொடங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகக்கோப்பை போல ஒரு மிகப்பெரிய தொடரானது தொடங்க இருக்கும் இந்த நிலையில இது குறித்து நாங்கள் பேசினா அவரோட கவனமானது சிதறும், அதனால இதுவரைக்கும் நாங்கள் அது குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளல. எங்களோட கவனம் முழுக்க 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை தொடரை வெற்றிகரமாக முடிக்கணும், அதுல மட்டும்தான் எங்களோட கவனம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல சில மாதங்களுக்கு முன்னர் பேட்டியளித்துள்ள எம்எஸ் கே பிரசாத் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்திய அணியில 2020 ஆண்டுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணிக்காக விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனாகவும் ரிஷப் பண்ட நாங்க தயார்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் மூலமா 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையானது மகேந்திர சிங் தோனிக்கு கடைசி உலகக்கோப்பையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தன்னோட ஓய்வு முடிவு அறிவிப்பை எப்போ வெளியிடுறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.